ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இண்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறளில் அதிகாரம் 7 குறள் எண் பார்த்திங்கன்னா 61-70 வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எதை பற்றி பார்த்திங்க அப்படின்னா, புதல்வரை பெறுதல், சரியா? ஸோ புதல்வன், புதல்வர் அப்படின்னா பையன், சரியா? ஸோ குழந்தைய வந்து என்னென்ன பண்ணலாம், எப்படி பார்க்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து திருக்குறளையே 1-6 வரை அதிகாரம் எல்லாமே போட்டாச்சு. ஸோ கரெக்டாக 60 குறள் முடிச்சிருப்போம். ஸோ இதோடு 70 குறள் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலுடைய நம்ம யூடியூப் சேனலில் குரூப், சரியா? ஸோ டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ சேரக்கூடியவங்க அதில் கிளிக் பண்ணி சேர்ந்துக்கோங்க. அப்புறம் இதுவரை போட்ட குறள் எல்லாமே வந்து லிங்க் கீழே கொடுத்துருப்பேன், அதையும் கிளிக் பண்ணி அந்த குறள்ஸ் எல்லாமே பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி உள்ள குறள்குள்ளே போயிடலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு குறள், 61வது குறள், பெருமோற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பே நல்ற பிற. ஸோ இந்த குறளுக்கு விளக்கம் பார்த்திங்கன்னா, ஒரு ஆளுக்கு, சரியா, ஒருவருக்கு எவ்வளோதான் செல்வங்கள் இருக்கலாம், எவ்வளோ இருந்துட்டு போட்டோம், சரியா, இருந்த பிரச்சனை கிடையாது, ஆனால் அதை விட, அந்த செல்வத்தை விட சிறந்த செல்வம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நல்ல அறிவுள்ள குழந்தையை பெற்றிருக்கிறது தான் அப்படின்னு இந்த குறள் சொல்லுது. ஸோ 62வது குறள், எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறக்காம் பண்புடை மக்கட்பெறின். ஸோ இந்த குறளுக்கு விளக்கம் பார்த்திங்கன்னா, நல்ல குணமுடைய குழந்தைகள், சரியா, பெரும் பெற்றோர்கள் எந்த பிறவிலையும் துன்பம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நல்ல குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பெற்றோருக்கு வந்து எந்த ஜென்மத்திலையும் எந்த பிறவிலையும் வந்து துன்பம் வராது, அப்படியே துன்பம் வந்தாலும் அந்த குழந்தைகள் வந்து காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லி இந்த குறள் சொல்லுது. ஸோ அடுத்த குறள், தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும். ஸோ இந்த குறளுக்கு விளக்கம் பார்த்திங்கன்னா, அவங்கவுங்க செஞ்ச பாவம் புண்ணியம், சரியா, இந்த ரெண்டை பொறுத்து தான் அவங்களுக்கு குழந்தை செல்வம் இருக்கும், சரியா? ஸோ நிறையா புண்ணியம் பண்ணிக்கிங்க அப்படின்னா நல்ல குழந்தைகள் கிடைக்கும், இல்லை அப்படின்னா அதுக்கு நெகட்டிவாக குழந்தை பிறக்க மாதிரி இருக்கும், சரியா? ஸோ அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் அழகாக எழுதிட்டு போயிருக்காங்க. ஸோ 64வது குறள், அமிழ்தினும் ஆற்ற இனி தேதம் மக்கள் சிறுகை அளவிய கோல். ஸோ இந்த குறளுக்கு விளக்கம் பார்த்திங்கன்னா, ஒருத்தருடைய குழந்தை, சரியா, தன்னுடைய குழந்தை வந்து தான் கையால், சரியா, அந்த குழந்தை கையால் சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போது சில உணவு, அதாவது கொஞ்சம் உணவு தட்டை சுற்றி கீழே விழுந்திருக்கும், சரியா, இப்படிதான் செய்யும். நம்ம சாப்பிடும்போது சில விஷயங்கள் விழலாம், சின்ன குழந்தை சொல்லும்போது விளாண்டு சாப்பிடும்போது கொஞ்சம் சோறு வெளியே விழுந்திருக்கும், சாப்பாடு வெளியே விழுந்திருக்கும். அந்த மாதிரி உணவு இருக்குல்ல, அந்த உணவு வந்து அமுதத்தை விட சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 65வது குறள், மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. ஸோ இந்த குறள் கலக்கம் பார்த்திங்கன்னா, குழந்தைகள், சரியா, நம்மை தொடுவது, குழந்தை நம்மளை தொட்டுச்சு அப்படின்னா உடல் நம்ம இன்பமாக இருக்கும். நம்ம என்ன சொல்ல, கிச்சடை காணிக்க மாதிரி நம்ம அழகாக சாஃப்டாக அழகாக க்யூட்டாக இருக்க மாதிரி இருக்கும், சரியா? அதே குழந்தை, அந்த குழந்தை பேசும்போது கேட்குற வாய்ஸு, சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த சொற்கள் பார்த்திங்கன்னா நம்ம காதுக்கு இனிமையாக இருக்கும், சிறந்த இன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 66வது குறள், குலனினி யாழினி திம்பம் மக்கள் மலை சொல் கேளாதவர், சரியா? ஸோ இந்த குறள் கிழக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம புல்லாங்கல் கழிப்பட்டிருப்போம், சரியா, புல்லாங்குழல் அப்புறம் யாழ். ஸோ இந்த மாதிரி இசை, இதுலேருந்து வரக்கூடிய இசை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நிறையா சொல்லியிருப்பாங்க, சொல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யாரான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க வந்து தன்னுடைய மலை குழந்தை, சின்ன வயசு குழந்தையுடைய வாய்ஸ், சொற்களை வந்து கேட்கவில்லை, கேட்டதே இல்லை அப்படிங்கிற அர்த்தம். ஏன் அப்படின்னா அதை விட இனிமையாக இருக்கும், சரியா? ஸோ குழலை விட இனிமையாக இருக்கக்கூடிய இந்த குழந்தையுடைய வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 67வது குறள், தந்தை மகற்காட்டும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல். ஸோ இந்த குறளுக்கு விளக்கம் பார்த்திங்கன்னா, ஒரு தந்தையை பற்றி சொல்லக்கூடிய, சரியா, தந்தை வந்து எப்போ ஹாப்பியாக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கற்றோர்கள் நிறைந்த சபை, நிறைய பேர் படிச்சிருக்காங்க, ஒரு பெரிய சபை இருக்குது, அந்த சபையில் தன் மகனை வந்து எல்லாருமே சிறந்தவன், சரியா, சிறந்தவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிடைக்க சந்தோஷம் பார்த்திங்களா, அதான் வந்து பெற்றோர்களுடைய மிக சிறந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த சந்தோஷத்தை வர வைக்கிறது வந்து அந்த அப்பாவுடைய கடமை அப்படிங்கிறதும் இந்த குரலில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த குரல், தம்மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணிற்கெல்லாம் இனிது. ஸோ இந்த குரல் கழகம் பார்த்திங்கன்னா தன்னை விட, ஸோ ஒரு அப்பா இருக்கார், அப்பா வந்து தன்னை விட தன் மகன் சிறந்த கல்விமானாக மாற்றணும், உருவாக்க வேண்டும், சரியா? ஸோ அவ்வாறு உருவாக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ 69வது குரல், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா 10 மாதம் அப்படின்னு சொல்லும்போது பெற்றெடுக்கும்போது பெரிய ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அதை விட ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹாப்பி தரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க, சரியா? ஸோ வேறு யாராச்சும் பர்சன்ஸ் வந்து தன் பையனை வந்து போற்றி புகழ்கிறது, அதாவது சான்றோன் என்று சொல்லும்போது அந்த அந்த தாய்க்கோ அல்லது தந்தைக்கோ வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிள்ளையை பெற்றெடுக்கிற சந்தோஷத்தை விட ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த குரல் சொல்லுது. ஸோ கடைசி குரல், இது மகன் சொல்கிறது, சரி, மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொல்லெனும் சொல். ஸோ இந்த குரல் விளக்கம் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ஒரு பையன், சரி, இவனை பெற்று எடுத்ததுக்கு அவங்க அப்பா வந்து என்ன தவம் செய்தானோ, இந்த பையனை பெற்று எடுத்ததுக்கு அந்த அப்பா வந்து என்ன தவம் செஞ்சானோ அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்குல்ல, சரியா? அந்த வார்த்தைகள் வந்து வருதில்ல, அது காரணம் யார்? பையன். நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும், சரியா? அதை வச்சா அந்த குரல் சொல்கிறாங்க. ஸோ மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொல்லனும் சொல். இதுவே வந்து ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, சரியா? மிக சிறந்த கடமையும் இதுதான் கூட, சரியா? எல்லா பேரண்ட்ஸும் தன் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த காரணத்தும் கொண்டும் எந்த பேரண்ட்ஸும் தன் பிள்ளை வந்து நாசமாக போயிடணும், நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட மாட்டாங்க. ஸோ இந்த குரல் முடிகிற ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லோரும் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கேட்டு நல்ல வழியில் இருங்க, சரியா? ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். எக்ஸாம்லாம் பாஸ் ஆகலை, ஃபெயில் ஆகிட்டேன், அந்த வருத்தங்கள் இருந்தாலும் கூட கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு திருப்பி திருப்பி படிங்க, பாஸ் ஆகிடலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.